மாதிரி தான் அந்த ஸ்னோரிங்கால வந்து பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் வருது லைக் லவ் மேரேஜ் லைக் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம். ஸோ அதனால வந்துட்டு நிறைய ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு படத்தை இன்னொரு படத்தை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணிங்கனாவே அந்த படத்தோட கிரேஸ் இந்த படத்துக்கு இருக்காது, இந்த படத்தோட கிரேஸ் அந்த படத்துக்கு இருக்காது. ஸோ கம்பேரிசனே வேணாம், அது வேறு படம் இது வேறு படம், நல்லா இருக்கு. ஜிவி நல்லா பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர் ராஜ் நல்லா பண்ணியிருக்காங்க, ஜிவி நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர் நல்லா பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. லவ் சீன்ஸ்லாம் வரைக்கும் லவ் சீன்ஸ் வித் மியூசிக் செம்மையாக இருக்குது. காமெடி மட்டும் கொஞ்சம் குறைவா இருக்கு, அதுல வந்து கொஞ்சம் லாஜிக் இடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் லாக் இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பர். படமே புதுசு தாங்க, ஒரு பொண்ணு வந்து குறட்டை விடுறாங்க, அதை வச்சு ஒரு ஸ்டோரி நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் படமா சூப்பராக இருக்கு, எக்ஸைட்மெண்ட் எனக்கு. மற்ற படத்தை விட இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா லவ் கான்செப்ட், லவ் ஃபெயிலியர் ஆனால் கூட வந்து பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி எல்லாமே பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி குட் நைட் ஒரு படம் வந்தது, கான்செப்ட் ஆமாம் குரட்டை ஒரு கான்செப்ட் சேமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது குரட்டை இருந்ததுமே ஒரு லவ் பற்றி சொல்லியிருக்காங்க, ஃபேமிலி அவங்க அப்பா அம்மா எப்படி பிரிஞ்சு இருக்காங்க, எப்படி இருந்தாலும் ஒன்றா சேர்றாங்க, அதெல்லாம் தான் காமிச்சிருக்காங்க. ஒன்று சேர்றது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற மாரி லவ், அந்த லவ்வை பற்றி சொல்லியிருக்காங்க. ஐஸ்வர் ராஜேஷ் நல்ல கான்செப்ட், நல்லா தான் பண்ணியிருக்காங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஜீவன் கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்கு. ஓகே ஜி, ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல, ஒன் டைம் பார்க்கலாம். ஜிவி எப்படி பண்ணிருக்காங்க? ஜிவி எப்பவும் போல எல்லா படம் மாதிரி தான் ஜி பண்ணிருக்காங்க. இதில் வந்து கொரோனா கான்செப்ட் ஆல்ரெடி குட் நைட் படம் ஒன்று வந்து. ஆமாம், சேம் ஸ்டோரி தான் கொஞ்சம் ஃபேமிலியோட கனெக்ட் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். லவ் எப்படி பண்ணியிருக்காங்க? லவ் சீன்ஸில் பெருசாக ஒன்றும் இல்லை ஜி, அவ்வளோ ரொமான்டிக் சீன்ஸ்லாம் அவ்வளோலாம் இல்லை, அதாவது யூஸ் ரிவியூ கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, பழசை விட பெட்டராக இருக்காங்க. தலவலி சாங் மட்டும்தான், அது ஓகே நல்லா இருக்கு, இதுவும் கரெக்டான. கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. குட் நைட் புதுசானு பார்த்தீங்கன்னா, குட் நைட்டில் வந்து கொரட்டைக்கு மட்டும் போயிட்டாங்க, இங்கே அதை தவிர்த்து ஃபேமிலியில் இருக்கிற மொத்த பயிர் பிரச்சனையும் அந்த ஒரு இதுவிலேயே இது பண்ணிட்டாங்க, எல்லாருக்குமே சொல்ல வந்துட்டாங்க. அதனால் நமக்கு கொரட்டைக்குன்னு போகக்கூடாது. ஸோ எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் இருக்குது. அவங்க நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க, அவங்க ரோல் அவங்க நான் கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. காமெடி நம்ம லைட்டாக அங்கங்கே சின்னதாக இது பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஃபுல்லாக காமெடிலாம் எதிர்பார்க்க கூடாது. லேக் இல்லைங்க. பிடிச்ச சீனு பாட்டில் கூட சொல்லலாம், பாட்டு கூட அந்த அவங்களே வெறுத்து பாடுற பாட்டு கூட நல்லா இருக்கு. நம்ம இதுவும் மனதான்மை பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. சாங் நல்லா இருக்கு, ஜிவி பாடியிருக்காரு, நல்லா பாட்டு பாடியிருக்காரு. சைந்தவி மேமும் ஒரு லாஸ்ட்டாக ஒரு சாங் ஒன்று பாடியிருக்காங்க, அவங்களும் நல்லா பாடியிருக்காங்க.